என்னதான் பெற்றோர்கள் பாலும் தேனும் ஊற்றி பிள்ளைகளை வளர்த்தாலும் பருவ வயதில் காதல் வயப்படும் இளம் ஜோடிகள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பறந்து செல்வது வாடிக்கையாக உள்ளன இது போன்ற சம்பவம் ஒன்றுதான் கர்நாடகாவில் அரங்கேறி உள்ளது கர்நாடகாவின் மைசூர் மாவட்டத்தில் உள்ள ஹரதலி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசவராஜ் நாயக் இவரது மகள் சைத்ராவும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரா என்ற இளைஞரும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்து உள்ளனர் இவர்களது காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரியவரவே பெண் வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சைத்ரா தனது காதலில் உறுதியாக இருந்து உள்ளார் இதனால் தனது மகளுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து உள்ளார் பசுவராஜ் இதை அறிந்த சைத்ரா வீட்டை விட்டு வெளியேறி தனது காதலன் மகேந்திராவை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டார் இதையடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று வீட்டை விட்டு வெளியேறிய சைத்ரா தனது காதலனிடம் நடந்தவற்றை கூறி தன்னை தந்தை துரத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் பின்னர் பதிவு திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்ட காதல் ஜோடி மகிந்திராவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நஞ்சன்கூட்டில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் முறைப்படி பதிவு திருமணம் செய்து உள்ளனர் மகளின் திருமணம் குறித்து தகவல் அறிந்து பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்த பசுவராஜ் சைத்ராவின் கழுத்தில் இருந்த மாலை தாலியை அறுத்து எறிந்துவிட்டு கையை பிடித்து இழுத்து உள்ளார் தந்தையுடன் செல்ல மறுத்த சைத்ரா கையை தட்டிவிட்டு உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பசுவராஜ் சைத்ராவின் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்று உள்ளார் பசுவராஜ் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த சிலர் அவரிடம் இருந்து சைத்ராவை மீட்டு அனுப்பி வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து போலீசார் வருவதற்குள் பசுவராஜ் வேறு வழியின்றி தனது மகளை காதலன் உடனேயே விட்டு சென்று உள்ளார் இந்த நிலையில் தனது தந்தை கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சைத்ரா போலீசில் புகார் அளித்துள்ளார் பசுவராஜ் தனது மகளை மகேந்திரா கடத்திச் சென்று திருமணம் செய்து கொண்டதாகவும் தனது மகளை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தெரிவித்துள்ளார் மேலும் புகார்கள் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறகு முளைத்த சிட்டு காதலால் பெற்றோரை விட்டு செல்லும் சம்பவங்கள் காலம் காலமாக நடைபெற்றுத்தான் வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு